இன்ஃபினிக்ஸ்ட் இருந்து ஒரு மொபைல் வந்தது. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸை நினச்சா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் அதிகமாக கொடுத்து அடாப்டர் கொடுப்பாங்க. சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 40 நிமிஷத்துக்கு மேலேயே டைம் எடுத்துக்கும். பட் அவங்க சொல்கிறது 17 நிமிஷத்தில் எங்கள் ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்வாங்க. ரியலாக அப்படி நடக்கிறது இல்லை. பட் இவங்க கதையே வேற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்றதே நான் லைவாக டெஸ்ட் பண்ணதே இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்ஃபினிக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருந்தாலும் 180 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 180 வாட்ஸை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 12 நிமிஷத்தில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடுவீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் 2 மோடு கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. சரி ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நார்மல் மோடில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 12 நிமிஷம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ரிசல்ட்டு 17 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. அதே சமயம் ஃபியூரியஸ் மோடு அப்படின்னு ஒரு மோடு இருக்குது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா எதில் வந்து 12 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. காமனாக தான் வந்து 12 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதுலேயும் செக் பண்ணி பார்த்தரலான்னு சொல்லிட்டு சார்ஜை மாட்டினா அடுத்த செகண்ட் 10, 20, 30 டக்கு டக்கு டக்குன்னு சார்ஜ் ஆகுது. லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 8 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. எந்த பிராண்ட்னாவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நிறைய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதிக டைம் எடுத்தாலும் கூட கம்மியாக சொல்கிறாங்க. இவங்க இது 8 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆயிருது. பட் 12 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபியூரியஸ் மோடு எனேபிள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோடு எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நார்மலாக எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் டியூவி ரெயின்லேண்டில் வந்துட்டு சர்டிஃபைடும் வாங்கியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சேஃப் தான் அப்படின்ற மாதிரி. இதில் சார்ஜிங் மட்டும்தான் ஹைலைட்னு கிடையாது, இன்னும் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர் இருக்குது. மிகப்பெரிய குறையுமே இந்த ஃபோனில் இருக்குது, அதெல்லாம் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது குட்டி போட்ட மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 020 அப்படின்ற இன்னொரு மொபைலும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு சில ஹைலைட் இருக்குது, குறைகள் இருக்குது. வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது அல்ட்ராவை பற்றி பேசலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அல்ட்ராவை பண்ணிடலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ரா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஹைலைட்டான ஃபீச்சரான 1080 வாட்ஸ் இருக்கக்கூடிய அடாப்டரை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இந்த மொபைலில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வருது, பாக்ஸில் என்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். ரியலாக சொல்லணும் அப்படின்னா பார்த்தோன்னே அந்த கர்வ்டு டிஸ்பிளே செம இம்ப்ரெஸ் ஆகிற ஃபீல் வந்து கொடுத்தது. அண்ட் இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணால் உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு அண்ட் இவங்களோட எக்ஸ்கிளிப் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிக்ஸ்லேருந்து. அண்ட் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கியூஆர் கோடு மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னா சின்னதாக லக்கி ட்ரா மாதிரி வந்துட்டு ஏதாவது வின் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லாவே ஃபிட் ஆகுது. அண்ட் மொபைலுக்கான ஆடியோ கன்வெர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 180 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல டிசைன் ஹைலைட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சின்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குது. அண்ட் பேக் சைடில் நல்ல ஒரு பெரிய கர்வ்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா லெதர் டைப்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால கையில் ஹோல்டு பண்றதுக்கு நல்ல ஒரு கிரிப் கிடைக்குது. இந்த கலர் அண்ட் டிசைன் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு காஸ்ட்லைட் சில்வர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் சைடு ஃப்ரேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 213 கிராம் வெயிட்டும் திக்னஸ் வந்து 9.16 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மொபைலும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய மொபைலுக்கான ஃபீல் தான் கொடுக்குது. நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த வெயிட்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட மிகப்பெரிய ஹைலைட்டு எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிக்ஸ் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் நிறையா ஃபோன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30,000 கீழே வரக்கூடிய ஃபோன்ஸில் கூட இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நிறையா ஃபோன்ஸில். இப்போ கூட ரீசெண்டாக ரியல்மியோட 10 Pro Plus கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே தான் அண்டர் 25K வர மொபைலில் வந்துட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்வே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பெரிய கர்வாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான டைப்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ப்ளஸில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்ருந்தாங்க. பட் இப்போ வர மாடல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் கூட S22 Ultra தான் யூஸ் பண்ணுறேன். அதுலலாம் இந்த கர்வ் பார்த்திங்கன்னா மினிமல் கர்வாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மினிமல் கர்வ்னால பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்டல் டச் எல்லாம் வந்து நல்லாவே தவிர்க்க முடியுது. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற மொபைல் வந்து இந்த மாதிரி சின்னதாக கர்வ் டிஸ்பிளே வேணுமா இல்லை
நல்ல பெரிய கர்வாக இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கர்வ் டிஸ்பிளேயோட ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது பெசல்ஸ் வந்து கொஞ்சம் மினிமம் பெசல்ஸாக பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவாக வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு மினிமலான ஃபீல் கொடுக்குது. டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் பெசல்ஸ் வந்து பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் அந்த கர்வ் டிஸ்பிளே சைட்லலாம் அப்படி ஸ்வைப் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதை தாண்டி டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.8 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ செலக்ட் ஆப்ஷனும் இருக்கு. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில இடத்துல 60Hz சில இடத்துல வந்து 120Hz உங்களுக்கு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணும்போது அந்த 120Hz ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா கிடைச்சது. அண்ட் இதில் HDR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக யூடியூப் வீடியோ பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு HDR கண்டென்ட் வந்து பிளே பண்ணி பார்க்க முடியும். அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இந்த இடத்துல இன்னும் வந்து இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 900 nits வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்டோரில் ரொம்பவே நல்லா இருக்குது, அவுட்டோர்லேயும் ஓகே தான். பட் டேரக்ட் சன்லைட்டில் பார்க்குறீங்க, உங்களால் ஃபுல்லாக விசிபிளாக பார்க்க முடியல அப்படின்னா ஹை பிரைட்னஸ் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னும் நல்லா பிரைட்டாக வந்து எடுத்து கொடுக்குது. இந்த மோடை எப்பயுமே எனேபிளே வைக்காதீங்க, பேட்டரி குயிக்காக ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல டீப்பான பிளாக்கு, நல்ல சேச்சுரேஷன், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், பட் SD கார்டு எக்ஸ்பேண்டபிளாக அவங்களால போட முடியாது. அண்ட் 5G டார்கெட்டடாக மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 12 band சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக 5G மொபைலுக்காக இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட் தான். டாப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இயர்பீஸு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அந்த ஸ்பீக்கர் அவுட்புட் நல்லா கிடைக்கணும் அப்படின்றனால டாப் ஏரியாவில் சின்ன ஒரு ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டான சவுண்ட் அவுட்புட் கிடைக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீஸ் அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது. மற்ற பிராண்ட்ஸ் தான் அப்படி பண்றாங்க, இன்ஃபினிக்ஸும் இந்த இடத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் சோகமா இருக்கு. நெக்ஸ்ட் OS-க்கு வந்தோம் அப்படின்னா இவங்களோட XOS 12 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் Android 13 ஒரு அப்டேட் மட்டும் கொடுப்பாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த OS பற்றி சொல்லணும் அப்படின்னா சில ஆப்ஸ் தான் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி இவங்களோட ஆப்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அது நாளடைவில் நமக்கு யூஸ்மே வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஆப்லாம் வந்து ஒரு சிலதை டிசேபிள் பண்ண முடியுது. அதெல்லாம் கொடுக்காம தவிர்த்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க XOS-ல வரும். இதில் தேவையில்லாமல் இந்த டாப் ஏரியாவில் சில சஜஷன்ஸ்லாம் வந்து வருது இவங்களோட ஸ்டோர் பேஸ் பண்ணி, அதெல்லாம் கூட நீங்கள் ஹைடு வந்து பண்ணிக்க முடியும். இதை தாண்டி பார்க்கும்போது இவங்களோட OS-ல நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கும். இந்த இடத்துல கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸை பாராட்டியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவில் இந்த ஒரு மொபைல்லையுமே மிஸ் பண்ணாமல் வந்துட்டு ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய டைம் இதை வந்து யூஸ் பண்ணலாம், நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற போது. அண்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 1080p 60fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் 3x செட்டப்போட வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 200 MP வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஷேக்கிங்கே இல்லாமல் வீடியோஸும் எடுக்க முடியும். லோ லைட்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த ஷேக்கிங் இல்லாமல் ஃபோட்டோ அவுட்புட் நல்லாவே கிடைக்கும். அண்ட் 200 MP ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செப்பரேட்டான ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கிளாரிட்டி உடையாமல் நல்ல ஒரு ஃபோட்டோ அவுட்புட் வந்து கிடைக்கும். 200 MP ஃபோட்டோஸ் எடுக்கும்போது சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, அதே மாதிரி ஃபோனே அப்படியே லேக் ஆன மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட்டு 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒய்டு கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30fps வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p 60fps இல்லை 30fps வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது OIS இருக்கிறது நல்ல ஒரு ஹைலைட்டாக தோணுது. எக்ஸ்பேண்டபிள் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 2GB 3GB இல்லை 5GB வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் UFS 2.2 வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒரே ஒரு வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது மீடியா டெக்கோட டைமென்ஷன் 920 ப்ராசஸர் 6 nanometer பில்ட் பண்ண ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேமராவில் கொஞ்சம் பக் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணால் வந்து லேக் ஆகுது ப்ராசஸ் ஆகிறதுக்கே வந்துட்டு. அதை தாண்டி ப்ராசஸர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்கனாலும் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணி போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இன்ஃபினிக்ஸ் முன்னால் அந்த 10,000 ஃபோனு 15,000 ஃபோன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் கொஞ்சம் டவுனாக தான் போடுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ப்ராசஸரில் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. கேம் பிளேலாம் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைலைட் என்ன இருக்கு, குறைகள் என்ன இருக்குன்றதை பார்த்தலாம். ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கர்வ்ட் டிஸ்பிளேலாம் பார்க்கறதுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிஸ்பிளே குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க, அங்கே எந்த ஒரு குறையும் பெருசாக தெரியல. கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா ஓஎஸ் சப்போர்ட்டோட வந்துட்டு கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நல்லா சப்போர்ட் பண்ணுது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் குறையா வந்து சொல்ல முடியாது, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருந்தாலும் கூட ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராசஸர் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. அப்போ ப்ரைஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 30,000 நிறைய விஷயம் ஒர்த்தா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில குறைகளும் நம்மளால பார்க்க முடியுது. ஒன்று, ப்ரைஸை வந்து இவங்க கம்மி பண்ணியிருக்கணும், இல்லை ப்ராசஸர் கொஞ்சம் அதிகப்படுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பக்காவாக மேட்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் 020 ஹைலைட் என்ன இருக்குது, குறை என்ன இருக்குன்றதை மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங், ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் பாக்ஸில் எல்லாமே வருது. இதில் ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்துட்டு என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் தோணுது அப்படின்றத சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் வந்து ஓவராலாக எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாலும் சைடு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் மெட்டல் மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்குது, டிசைன் வைஸ் ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம் அந்த மொபைலில். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன்லேயே நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டியும் இந்த இடத்துல நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்குது இந்த மொபைலுக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஹைலைட்டான விஷயம் ஃப்ரண்ட் கேமரா, 60MP ஓஏஎஸ் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸுமே இருக்குது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அதிகமாக வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் செம சப்போர்ட்டாக இருக்கும். கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களையும் ஃபோக்கஸ் பண்ணும், நீங்கள் வேற எங்கன்னா செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் சைடையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் ஓஏஎஸ் சப்போர்ட் இருக்கனால ஷேக்கிங்குமே இல்லாமல் உங்களால் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவில் வந்து வீடியோ எடுக்க முடியும். இந்த மொபைலோட ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, 108MP மெயின் கேமரா, 13MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்க, 2MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் மறக்காம இதுலையுமே வந்து ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4500mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய மோஸ்ட்லி மொபைலில் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி வரும், அது கொஞ்சம் வந்து டவுனாக இருக்கிற ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் எனக்கு குறையா தோணுன விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட ஓஎஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், குறிப்பாக கேமரா சைடு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம் அப்படின்னா மீடியா டெக்கோட ஹீலியோ G99 ப்ராசஸர் இப்போ நியூவாக வந்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இது ஒரு 4G மொபைல் தான், ஸோ 5G டார்கெட்டடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இப்போ 5G மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வந்து 4G யூஸ் பண்ணாலே ஃப்ரீயாக வந்து 5G கிடைக்குதுன்னும் போது அதை என்ஜாய் பண்ண முடியாமல் போகிறது ஒரு சின்ன குறை நீங்கள் 4G இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா. ப்ராசஸர் சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக போக்கோ தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஒரு மொபைல்லாம் 11,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வருது, அதுலேயே வந்து இந்த G99 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா 16,000 மொபைலில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் டவுன்கிரேடாக இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் அப்கிரேடான ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவைஸ் நல்லாவே இருக்கும். நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே எந்த ஒரு லேகுமே இல்லாமல் தாராளமாக கேம் பிளே பண்ண முடியுது. ஜீரோ அல்ட்ரா அளவுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா 020 வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, அதனால் இது வந்து ஒரு ரிவ்யூவாக எடுத்துக்காதீங்க. என்னோட சஜஷனாக மட்டும் என்ன இருக்குல்லன்றதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, செப்பரேட்டான ஒரு ரிவ்யூ வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேனால முடிஞ்சதுன்னா. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலோட ப்ரைஸுமே நான் வீடியோ மேக் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருந்தது, இப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்டான லிங்க் கொடுத்துருக்கேன், இப்போ எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெல்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.